ஒரு பேரழிவை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. அது இந்தியா மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு அதிவேகமாக போய்கொண்டிருக்கிறது. அப்போ பூச்சியும் வண்டும் ஈயும் எறும்பும் நாயும் நரியும் யானையும் சிங்கமும் புலியும் காக்கையும் கொக்கும் மானும் மயிலும் எப்படி போய் எங்கே தண்ணீர் கேட்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தத்தின் மக்கள் நாம் சிந்தித்து பார்க்கணும். பேங்கிலே பல கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பவன் அல்ல பணக்காரன், வீட்டின் டேங்கிலே தண்ணீர் நிறைய வைத்திருப்பவன் தான் பணக்காரன் என்று ஒருவன் எழுதி அனுப்பியிருக்கிறான். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறது ஆய்வு. பிறந்த குழந்தைக்கு மூக்கிலே துணியை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். காற்று நஞ்சாகி விட்டது. இன்னைக்கு இன்னும் 5 ஆண்டு கழித்து, இன்னும் 10 ஆண்டு கழித்து இதே தான் சோமாலியாவில் நடந்துச்சு. மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், அணுவில் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், கர்மாந்திரத்தை வைக்கிறோம்னா அந்த அணுக்கழிவுகளை கடற்கரை ஓரத்தில் புதைச்சான். இப்போ எப்படி நம்ம தூத்துக்குடியில் புதைக்க போகிறான்னா, அப்படி ஒரு சுனாமி வந்தது, ஒரு ஆழி பேரலை வந்தது, இதையெல்லாம் தூக்கி நிலத்தில் கொட்டுச்சு, நிலம் முடிஞ்சு. இவர்கள் நம்மை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் எங்கள் சொந்தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். தமிழும் அமுதும் போல, தமிழரும் அறமும் போல, என் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல நீங்கள் இணைந்து என்றென்றும் வாழ வேண்டும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், குறிப்பாக என் அன்பு பெற்றோர்கள், அருமை தாய்மார்கள், என் உடன் பிறந்த அக்காதங்கைகள் கூடியிருக்கிறீர்கள். என் தம்பி ஹுமாயின் அவர்கள் சொன்னது போல, பல திருமண விழாக்களில் வந்து பேசுவதென்பதே ரொம்ப சிரமம். பேசிக்கொண்டிருப்பான், அவங்கவுங்க பேசிக்கொண்டிருப்பாங்க, பேசிக்கொண்டிருக்கும்போதே பந்தியை போட்டுருவாங்க, சாப்பிடலாம் போய்கொண்டிருப்பாங்க. நாம் பைத்தியக்காரனை போல் ஏதோ பேசிக்கொண்டிருப்போம், வந்துட்டோமே பேசணுமேன்ட்டு. அப்படி இல்லை, அப்படி போகிற நிலைமையிலையும் நாம் இப்போ இல்லை. ஒரு பேரழிவை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. அது இந்தியா மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு அதிவேகமாக போய்கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்தில், என் அருமை பெற்றோரிடத்தில், தம்பி தங்கைகளிடத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள உங்கள் மகன் விரைகிறேன். என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள், இன்று பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் அந்த குழந்தை வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது ரெண்டில் ஒன்று நடக்கும் என்கிறார். இது கட்டாயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். 8 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தெருத்தெருவாக கத்தினோம், நீரற்ற நிலமாக நமது தாய் நிலம் மாறிவிடும், ஒரு பாலைவனமாக நாம் வாழ்கிற தாய் நிலம் நம் நாடு மாறிவிடும், அதற்கு சான்று பனைமரம் பாலைவனத்தில் வராது, அது பாலைவன பயிர் அல்ல, ஆனால் வறண்ட நிலத்தில் பனைமரங்கள் செழித்து வாழும் வளரும், 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழும். ஒரு கிணறை சுற்றி 10 பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை அந்த கிணற்றிலே தண்ணீரை வற்றவிடாது என்கிறார்கள் வேளாண் பேரறிஞர்கள். ஆனால் அந்த பனைமரம் கழுத்து முறிந்து கொண்டை முறிந்து சாகிறது என்றால் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பது என்கிறது என்பதற்கு சான்று. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மூதாதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடியிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு நீரற்ற நகரமாக மாறிக்கொண்டது. உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி விற்கிற நாடு இந்தியா. இந்தியாவிலேயே அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிற நாடு தமிழ்நாடு. நீர் என்னைக்கு ஒரு விற்பனை பொருளாக, விற்பனை பண்டமாக வந்துவிட்டதோ அன்றைக்கே கதை முடிந்துவிட்டது. நீர் மனித உயிர்களின் தேவை மட்டுமல்ல என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தத்தின் மக்கள் சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும். உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எண்ணற்ற தாய்மார்கள் குடங்களை வைத்துக் கொண்டு வீதிகளை நின்று போராடுகிறார்கள். அவர்களுக்கு பேசும் திறன் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு குடம் தண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம் இது. அப்போ பூச்சியும் வண்டும் ஈயும் எறும்பும் நாயும் நரியும் யானையும் சிங்கமும் புலியும் காக்கையும் கொக்கும் மானும் மயிலும் எப்படி போய் எங்கே தண்ணீர் கேட்கும் என்பதை
அறிவார்ந்த தமிழ் சொந்தத்தின் மக்கள் நாம் சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தின் நம்மை விட்டால் எவனும் இதை சிந்திக்க மாட்டான். காரணம், எல்லோரும் மனிதநேயவாதிகள். தமிழர்கள் மட்டும்தான் உலகில் உயிர்மை நேயர்கள், உயிர்நேயவாதிகள். தமிழனுடைய வேதம்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. தமிழனுடைய வேதம்தான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று கற்பித்தது. உலகில் எல்லோருமே கோலமிட்டார்கள், மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வாசலிலே கல்லுமாவில் கோலமிட்டார்கள். தமிழின மக்கள் தான் அரிசி மாவிலே கோலமிட்டார்கள். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்க வேண்டும் என்று. இந்த கொடைத்தன்மை, இந்த உயிர் நேயம் உலகில் எந்த இனத்திடமும் கிடையாது. அப்படிப்பட்ட உயிர்மை நேயர்களால் தான் பிற உயிர்களின் துயரத்தை ஆய்ந்தறிந்து தெளிந்து சிந்தித்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒருவர் பதிவிட்டு எனக்கு அனுப்பியிருந்தார், பேங்கிலே பல கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பவன் அல்ல பணக்காரன், வீட்டின் டேங்கிலே தண்ணீர் நிறைய வைத்திருப்பவன் தான் பணக்காரன் என்று ஒருவன் எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு ஐயா பட்டிமன்றத்திலே பேசுகிறார், ஏரியில் வீட்டை கட்டிவிட்டு லாரியில் தண்ணி வாங்கி குடிக்கிறார்கள் இவர்கள் என்று அவர் வேடிக்கையாக பேசுகிறார். அது எவ்வளவு வழிதோய்ந்து வேதனையான வார்த்தை என்பதை அறிவிற் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று நமது மூதாதை வள்ளுவப் பெருமகனார் தான் தந்தருளிய மறைமொழியில் கூறியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். உலகம் நீரற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. 800 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. இமயமலையில் 15,000 பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி ஓடிக்கொண்டு வருகிறது. அதனால்தான் வட இந்தியாக்களில் நதிகளில் ஆறுகளில் நீர் வற்றாமல் இருக்கிறது. ஆனால் இன்னும் மிக குறுகிய காலத்தில் 2030-க்குள்ளாக 85 விழுக்காடு இந்த பனிப்பாறைகள் உருகி ஓடிவிடும் என்கிறார்கள். ஏனென்றால் புவி வெப்பமாகிவிட்டது, வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. வெப்பம் அதிகமாகும் போது பாறைகள் உருகி ஓடிவிட்டால், 85 விழுக்காடு உருகிவிட்டால் மீது எவ்வளவு இருக்கும்? அப்போ எதிர்கால தலைமுறைக்கு என்ன தண்ணி, எவ்வளவு ஆபத்தான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. 1000 அடிக்கு கீழே போனாலும் தண்ணி இல்லை என்றால் எதிர்கால தலைமுறைக்கு என்ன வைத்து விட்டு போகப்போகுது? வாழுகிற இடமாக இது இருக்காது என்றால் ஆற்று மணலை அள்ளி வித்தாகிவிட்டது. மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். என் தோலை நீங்கள் செதுக்கி எடுத்துவிட்டால் காற்றிலே மிதந்து வர நோய்க்கிருமி தொற்று என்னை பற்றி நான் இறந்து போவேன். அதுபோல் ஆற்று மணலை நீங்கள் அள்ளிவிட்டால் 6 மரணித்து விடும், செத்துப்போகும். 6 செத்துப்போய்விடுமா சீமா? நீங்கள் கேட்கல, செத்துப்போகும். அதற்கு சான்று ஆற்று கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் சாவது தான். இன்னும் 6 செத்துருச்சு, கரையில் இருக்கிற மரங்கள் செத்துருது. ஆற்று மணல் என்பது உலகத்திலே தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல். என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை தம்பி தங்கிகள், கடற்கரைக்கு போங்கள், கடலில் உள்ள தண்ணியை எடுத்து குடிங்கள், உப்பு கைக்கும். ஆனால் 10 அடி தூரம் தள்ளி வந்து மணலை தோண்டுங்கள், தண்ணீர் வரும், எடுத்து குடியுங்கள், உப்பு கைக்காது. ஏனென்றால் மணல் அந்த உப்பை வடிகட்டி விடுது. அப்போ ஆக சிறந்த வடிகட்டி மணல். அந்த மணலை அள்ளி வித்தாச்சு. ஆந்திராவில் தற்போதைய முதலமைச்சராக வந்திருக்கிற அருமை சகோதரர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆத்து மணல் எல்லாம் தடை போடுகிறார். ஆனால் கரூரிலே அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் தங்கை சோதிமணி அவர்களும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஆற்று மணலை அள்ளுவதற்கு அன்பு கூர்ந்து நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று மனு கொடுக்கிறார்கள். மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஆறு எங்கிருந்து உருந்தது? ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், கம்மாயை நாம் வெட்டினோம், ஏந்தலை நாம் வெட்டினோம், தாங்கலை நாம் வெட்டினோம், கரணைகளை நாம் வெட்டினோம், ஊரணியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், குட்டையை நாம் வெட்டினோம், கிணறை நாம் வெட்டினோம். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை. ஆறு இயற்கையின் பெருங்கொடை. தாயின் முளை மார்பில் பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி.
அந்த அருவி தானாக பாதை கண்டு ஓடியது, அதுதான் ஆறு. மணலை அள்ளி விற்ற பிறகு, தீர்ந்த பிறகு, எம் சாண்ட் என்று மலை மணல் மலை மணல் என்று மலையை நுறுக்குகிறார்கள், கிரஸ் பண்ணுகிறார்கள் கல்குவாரி என்கிற பேரில். மணலை உங்களால் உருவாக்க முடியாது, மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில், பள்ளிக்கூடங்களின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார். என் அருமை தங்கி தங்கைகள், என் அருமை தாய்மார்கள், என் அக்கா தங்கைகள், பெற்றோர்கள் கூடியிருக்கிறீர்கள். நம் வீட்டின் சமையல் அறையில் என்ன சமைக்கப்படுகிறதோ அதை வைத்துத்தான் ஒரு நாட்டின் நலன் என்கிறார். ஏன்னா உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் பாடியது, இதை வைத்துத்தான். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மலைகளின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறது ஆய்வு. மலை இல்லை என்றால் மழை இல்லை, நீரின்றி அமையாது உலகு, ஆனால் காடின்றி அமையாது நீர். ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்க வேண்டும் என்கிறார்கள். 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும், ஆனால் இந்த நாட்டில் 13 விழுக்காடுகள் காடுகள் இருக்கிறது. 33 அங்கே இருக்குது, 13 அங்கே இருக்குது. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் அவசியம், ஆனால் 28 மரங்கள் தான் இருக்கிறது என்கிறது. தம்பி மாதவன் வாழ்கிற கனடா நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்களை அந்த தேசம் வைத்திருக்கிறது. 10,000 மரங்கள், 28 மரம் அங்கே இருக்குது நமக்கு, ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் எங்கே இருக்குது பாருங்க. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்கிறார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் என் அருமை உறவுகளே, சுவாசிக்க முடியல, நடந்து போக முடியல, மூச்சு திணறல் வந்து விழுகிறான் மயங்கி. அந்த அரசு சொல்லுது, பழைய கார்களை ஓட்டாதீங்க, ரொம்ப நேரம் காரில் போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நேரம், ஒரு 4 மணி நேரம் ஓட்டுங்க, மீதிய காரை நிறுத்திடுங்கிறாங்க. ஏன்? காற்று மாசுபட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இன்னும் 5 ஆண்டு கழித்து, இன்னும் 10 ஆண்டு கழித்து பிறந்த குழந்தைக்கு மூக்கிலே துணியை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். காற்று நஞ்சாகிவிட்டது இந்தியாவின் தலைநகரில். யோசிச்சு பாருங்க, பட்டாசு வெடிக்கக்கூடாதுங்குது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். பட்டாசு வெடிக்கக்கூடாது பண்டிகைக்கு, 2 மணி நேரம் தான் வெடிக்கணுங்குது. சரிதான், பட்டாசு வெடிக்கக்கூடாதான், காற்று நஞ்சாயிரும், சுவாச காற்று மாசுபட்டு போயிடும், விஷமாயிரும். சரிதான், பட்டாசு வெடித்தால் காற்று மாசுபட்டு போகும் என்று சொல்கிற என் நாட்டின் உயர்ந்த நீதி, ஸ்டெர்லைட்டும் அணு உலையும் பாதுகாப்பானது என்று சொல்வதை எப்படி ஏற்பது என்பதை அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நைஜீரியா நாட்டில் இதை போல, சோமாலியா நாட்டில் இதை போல, 1960 சோமாலியா பூமியின் சொர்க்கம், பச்சை போர்வையால் போர்த்தியது போன்று அந்த பூமி இருந்தது. வளர்ச்சி என்கிற ஒற்றை வார்த்தையில் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் என்று அந்த நிலத்தை குடைந்தார்கள். பூமி என்பது அன்பிற்குரிய பெற்றோர்களின் தம்பி தங்கைகளே, மண் அல்ல, நம் தாய். தாய்க்கு என்ன நோயை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த நோய் உங்களுக்கு திரும்பி வரும், அது மரவழி நோய். என் தாயின் மார்லே நான் பால் குடிக்கும்போது என் தாய்க்கு என்ன நோய் இருக்குதோ அது வந்துடும். எல்லாவற்றையும் தருவது எனக்கு என் பூமி தாய் தான், நீரை, சோரை, காற்றை, எல்லாவற்றையும் அவதான் தருகிறார். அவளுக்கு என்ன நோயை நான் கொடுக்கிறேனோ அந்த நோய் எனக்கு திரும்பி வரும். பூமி தாயின் ஈரக்குலையை ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், இதயத்தை மீத்தேன் எடுக்கிறேன், கல்குவாரின்னு மலையை கொடைகிறேன். எங்கே போய் நிற்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தத்தின் மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என் உடன் பிறந்தார்கள், இதே தான் சோமாலியாவில் நடந்துச்சு. மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், அணுவில் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், கர்மாந்திரத்தை வைக்கிறோம்னா அந்த அணுக்கழிவுகளை கடற்கரை ஓரத்தில் புதைச்சான். இப்போ எப்படி நம்ம தூத்துக்குடியில் புதைக்க போகிறான்னா, அப்படி ஒரு சுனாமி வந்தது, ஒரு ஆழி பேரலை வந்தது, இதை எல்லாம் தூக்கி நிலத்தில் கொட்டுச்சு, நிலம் முடிஞ்சு. இன்றைக்கி அந்த நாட்டில் நீங்கள் கற்றறிந்த தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள், தட்டி பாருங்கள் கூகுளில், வலைத்தளங்களில், சோமாலியாவென்று மக்களை பாருங்கள். வெறும் எலும்பும் மூடிய தோலும் தான், பஞ்ச பிரதேசமாகத்தான் அந்த சோமாலியா நாடு மாறிவிட்டது. கண்ணுக்கு முன்னே எத்தியோப்பியா, கண்ணுக்கு முன்னே நைஜீரியா,
இதே மீத்தேன் ஈத்தேனை எதிர்த்து கென்சரோ விவாவை இங்க புரட்சியாளர் போராடி கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நம் தாய் நிலத்தை காப்பாற்றியாக வேண்டும், இந்த போராட்டத்தில் நாம் வெல்ல வேண்டும், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம் என்றால் தப்பிச் செல்வதற்கு வேற நிலம் இல்லை என்கிறான். உலகத்தில் நமக்கு என்று வேற இடம் இல்லை, எப்படியேனும் இந்த தாய் நிலத்தை காப்பாற்றியாக வேண்டும். ஏனால் உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறார்கள். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் என் உயிர் தலைவன் என்ன மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நிலமற்றவர்கள் என்றால் நீங்கள் கூலிகள், அடிமைகள், சொந்த நிலத்திலே அனாதைகள், அகதிகள். கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் தண்ணீர் ஏன் மஞ்சள் நிறத்தில் வருகிறது, எண்ணெய் கலந்து வருகிறது, அதை பயன்படுத்த முடியவில்லை, நீர் நஞ்சாகிவிட்டது, நிலம் நாசமாகிவிட்டது. உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக நம் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நேரடியாக போர் கொடுத்து அழிக்க முடியாது என்று மறைமுகமாக போர், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம், ஈத்தேன் எடுக்கிறோம், இதெல்லாம் டெவலப், இதெல்லாம் வளர்ச்சி என்று காட்டப்படுகிறது. இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது அன்பு சொந்தங்களே, நாம் பட்டினி கிடந்து இறந்து போனால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று இவர்கள் சொல்கிறார். இந்த நிலையிலிருந்து இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இதுவரை இருப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். ஏனால் இத்தனை துயரங்களும் தந்தவர்கள் அவர்கள்தான். இவர்கள் நம்மை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எல்லோரையும் போல என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இவர்கள் நம்மை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நாங்கள் எங்கள் சொந்தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த சூழலில்தான் வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் தாய்மார்களிடத்திலே, என் அப்பா அக்காதங்களிடத்திலே நாங்களே ஒரு வழியாக வந்தோம். இந்த பூமியை ரட்சிக்க வானத்திலிருந்து எவரும் வரப்போவதில்லை என்று தான் அதை புரிந்து தெரிந்த உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்த உங்கள் சொந்தங்கள், நாங்களே ஒரு மிகப்பெரிய அரசியல் படையாக மாறி வந்தோம். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம்தான் என்று பாடிய மக்கள் கவிஞன் எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டையவர்களுடைய வைர வரிகளை மனதில் தாங்கிதான் சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து ஒரு பெரும் அரசியல் படையாக வந்து கொண்டிருக்கிறோம். அதிலே தன்னையும் ஒரு முதன்மை தளபதியாக இணைத்து கொண்டு தொலைதூர தேசத்தில் இருந்தாலும் தன் சிந்தனை முழுக்க தாய் நிலத்தையும் தாய் மண்ணையும் மனதிலே இருத்தி, ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை இந்த சமூகம் போற்ற வேண்டுமா, கொண்டாட வேண்டுமா, அப்படி என்றால் நீ பிறருக்காக உழைக்க தொடங்கு என்று மாமேதை மார்ச் சொல்கிறார். தானும் தன் குடும்பமும் வாழ உழைப்பவன் மனிதன், அதை போல தான் பிறந்த சமூகம் வாழ்வதற்கு உழைக்கிறவன் மாமனிதன் என்கிறார். அப்படி தான் பிறந்த சமூகம் மேம்பட்டு வாழ்வதற்காக உழைக்க தொடங்கிய மாமனிதன் தான் என்னுடைய தம்பி மாதவன் சக்திவேல் அவர்கள். அவருடைய உடன் பிறந்தார் தம்பி ராஜீவ் அவர்களுடைய திருமண விழா இன்று உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் என் உடன் பிறந்தார்கள். பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என் அன்பு உறவுகள், வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். பெரிதாக மணமக்களுக்கு ஒன்றும் சொல்வதற்கில்லை. 2030 சீனாவை முந்திக் கொண்டு போய்விடும் இந்தியா மக்கள் தொகையிலே என்கிறார். 130 கோடி மக்களை தொட்டுக்கொண்டிருக்கிற நாடு, 130 கோடி மக்களுக்கு காரும் செல்போனும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிற நாடு, நீரும் சோறும் கொடுக்க எந்த திட்டம் வைத்திருக்கவில்லை என்பதை படித்த இளைஞர்கள், என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேராபத்தான கட்டமைப்பில் இந்த நாடு சிக்குண்டு தவிக்கிறது. இதை மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் எல்லோரும் அணியணியாக அணிதிரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மணவிழா காண்கிற இந்த பிள்ளைகள் இன்று அவர்கள் இருக்கிற மனநிலையில் என்றென்றும் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான மனநிலையில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீண்ட நாட்கள் நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். தமிழும் அமுதும் போல, தமிழரும் அறமும் போல, என் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல நீங்கள் இணைந்து என்றென்றும் வாழ வேண்டும் என்று என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன், எங்கள் அன்னியார் மதிவதனி அவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இணைத்து
என்னுடைய உயிருக்கு இணையால் கயல்வழி காளிமுத்து அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து இந்த அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நீண்ட நாட்கள் நீங்கள் வாழ வேண்டும். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள்.